ஆண்கள் ஏன் கேட்பதில்லை, பெண்களால் சாலை வரைபடம் படிக்க முடியவில்லை, ஒய் மென் டோன்ட் லிசன், உமன் கான்ட் ரீட் மேப்ஸ். இந்த புக்கு வந்து 18+ புக். ஸோ இது வந்து அடல்ட்ஸ் படிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த புக்கு வந்து கிட்டத்தட்ட 1 crore காப்பீஸ் வந்து செல்ல இருக்கும். அதுலேருந்து தெரியணும் இந்த புக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குள்ளேயும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி வந்து நம்ம எப்போயுமே நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இந்த பொண்ணு நம்மளை மாதிரி இருக்கவே மாட்டேங்கிறா, ஏன் இந்த பையன் நம்மளை மாதிரி இருக்க மாட்டேங்கிறான், ஏன் நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து இப்படி பண்ணுறாரு, ஏன் நம்மளுடைய ஒய்ஃப் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து நமக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையனால் வந்து ஒரு அலமாரியை தொடர்ந்து அவனோட ஷூ சாக்ஸை வந்து தேடி எடுக்க முடியாது. அதே ஒரு பொண்ணு டக்குன்னு திறந்து டக்குன்னு எடுத்து கொடுத்துருவான், அது ஏன் அப்படின்னு நமக்கு புரியாது. அதே இப்போ நம்ம பைக்லேயோ கார்லேயோ போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் இருக்கிற ஒரு டிராஃபிக் போலீஸை வந்து டக்குன்னு ஒரு பையன் ஃபைண்ட் அவுட் பண்ணி அப்படியே டக்குன்னு ஹெல்மெட் போடல, சீட் பெல்ட் போடலாம், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான். அதே ஒரு பொண்ணால் தூரத்தில் நடக்கிற ஒரு சின்ன அசையை வந்து கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அப்போ வந்து என்ன பிரச்சனை, இது வந்து தனிப்பட்ட திறமையா, இல்லை பொண்ணுங்கன்னா இப்படியா, பையனு பசங்கனா இப்படி பிஹேவ் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அந்த கேள்வி தான் இது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசத்தை, ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் தர மாதிரியான ஒரு கேள்வி, இது ஒரு புக்கு தான் இது. இந்த புக்கை வந்து எழுதினது வந்து ஆலன் அண்ட் பார்பரா பீஸ். இவங்க ரெண்டு பேருமே வந்து கப்பிள்ஸ் தான், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. அதனால் இந்த புக்கை படிக்கிறவங்களுக்கு வந்து என்ன, இது வந்து மேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது, பொண்ணுங்களுக்கு வந்து எதுனா கொஞ்சம் ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது, இது தப்பாக இருக்குது அப்படிங்கிற சந்தேகத்தெல்லாம் அவங்களே வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுனதுனால இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர, மேபி இது ஒரு மேல் எழுதியிருந்தால் அது வேறு மாதிரியாக புரிந்து கொள்ள புரிஞ்சிருக்கும். அதனால் மேபி ரெண்டு பேரும் சேர்ந்து சேஃபாக இந்த புக்கை நல்லா எழுதியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க இந்த புக் எழுதுறதுக்காக கிட்டத்தட்ட 400,000 kilometers வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50-60 கண்ட்ரிஸ்க்கு மேலே இதை பற்றி கருத்தரங்கு நடத்தியிருக்காங்க. நிறைய ரிசர்ச் பண்ணி 3-4 வருஷம் கழித்து தான் இந்த புக்கை வந்து, ரிசர்ச்க்கு அப்புறம் தான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. அதனால் இந்த புக்கை எழுதுறதுக்காக அவங்க ரொம்ப ரொம்ப பெரிய எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இந்த புக்கில் தெரியுது. இந்த புக்கு வந்து மேஜராக எதை பற்றி பேசுது அப்படின்னா, பரிணாம வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சி படி நம்ம ஒரு ஆணோட மூளையும் பெண்ணோட மூளையும் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இவங்க ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷனுக்கும் இவங்க ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷன்ஸ்க்கும் ஏற்றபடி எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அது சம்மந்தப்பட்ட தான் இந்த புக்கு. ஸோ அதனால் ரொம்ப சயின்ஸாக, ரொம்ப டெக்னிக்கலாக, சயின்டிஃபிக்காக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இதை படிக்காமல் இருக்காங்கன்னா, இது ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி அடிப்படையாக வச்சு ரியல் லைஃப்பில் இருக்கிற விஷயங்களை வந்து தான் அவங்க வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அதான் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ஐசைட் வச்சு ஒரு பையனால் வந்து அலமாரியில் இருக்கிற ஒரு ஷூ சாக்ஸை தேடி கண்டுபிடிக்க முடியாது. அதேமாதிரி ஒரு பொண்ணால் வந்து தூரத்தில் நடக்கிற சிறு சிறு அசைவு, ஏதாவது போலீஸ்காரனை பார்க்கறது, அதெல்லாம் வந்து அவங்க எப்பயுமே தப்பு பண்ணிடுவாங்க, தூரமாக இருக்கிற இதை. ஏன் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்களோட பார்வை, அதாவது மூளையோட, இந்த புக்கில் இருக்கிறத தான் ஒரு மாதிரி என்னோடய லாங்குவேஜில் சொல்கிறேன், மூளையோட வெளிப்பாடு தான் வந்து கண். ஸோ கண் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு அகன்று விரிந்திருக்கு அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து நேராக பார்க்குற மாதிரி தான் இருக்கும், பட் சைட்லேயும் அவங்களுக்கு வந்து விஷன் இருக்குது, பார்க்க முடியும் பொண்ணுங்களால். அதே பசங்களோட பார்வை வந்து குறுகி நீண்டது, அவங்க வந்து நேராக தான் ஸ்ட்ரைட்டாக டார்கெட் பண்ணி தூரத்தில் உள்ளது தான் அவங்களால பார்க்க முடியும். சைடில் உள்ளது அவங்களால வந்து சரியாக அன்லெஸ் திரும்பி பார்க்காத வரைக்கும் நம்ம சைடில் உள்ளதை சரியாக கவனிக்க முடியாது. ஸோ கண் பார்வையே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பயங்கர வித்தியாசமானதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆந்தை வந்து நைட் விஷன் இருக்குது, இருட்டில் பார்க்குது, அதே நம்மளால் நைட்டில் பார்க்க முடியலல்ல. அந்த மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலேயே அவ்வளோ வித்தியாசம் இருக்குது, மூளை அமைப்புலேயும் கண் பார்வையிலையும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதுதான் இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த பார்வையை சொன்னேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, மூளைகளோட அமைப்பு, மூளையில் ஆக்சுவலி பிரெயின் எப்படி இருக்குது, ஆண்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுது, பொண்ணுங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இந்த ரொம்ப அழகாக இந்த புக்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ பார்வைக்கு ஏற்ற மாதிரி கேட்குறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பையனுக்கு வந்து ஃபோன் வந்துச்சு அப்படின்னா, அவன் ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணிவிட்டு டிவி ஆஃப் பண்ணிவிடுவான், டிவி ஓடிட்டு இருந்துச்சுன்னா டிவி ஆஃப் பண்ணிவிடுவான், இல்லை வேறு ஏதாவது அங்கே சைடில் பேசிட்டு இருந்தேன் அவங்களை பேசாதீங்கன்னு சொல்லுவான். சொல்லிவிட்டு அப்புறமா தான் அவனால் வந்து எடுத்து அந்த ஃபோனே எடுத்து பேச முடியும். ஏன் அப்படின்னா, அவனால் வந்து அவனோட மூளை அமைப்பு வந்து அட் எ டைமில் ஒரு வேலையை மட்டும்தான் கவனமாக செய்கிற அளவுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அவனால் வந்து ஃபோன் எடுத்து
ஃபோன் எடுத்து மட்டும்தான் பேச முடிகிற ஒரு ஒரு இது இருக்குது. இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே ஒரு பொண்ணால் டிவி ஓடிக்கிட்டு இருக்கலாம், இல்லை யாராவது பேசிக்கிட்டு இருக்கலாம், அதே டைமில் ஒரு துணியை தச்சுக்கிட்டே கூட அவங்க ஃபோனில் பேச முடிகிற அளவுக்கு அவங்களுடைய மூளை அமைப்பு வந்து இன்டர்ரிலேட்டடாக ரொம்ப கனெக்டடாக இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரையுமே நம்ம வந்து சமப்படுத்த முடியாது. இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிளையும் ஸ்கொயரையும் எப்படி சமப்படுத்த முடியாதோ, ஒரு பறவையையும் ஒரு ஒரு அணிலையும் எப்படி சமப்படுத்த முடியாதோ, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆண்கள் வந்து ஆண்களும் பெண்களும் ரொம்ப கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்காங்க. ஆக்சுவலி ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிறதே ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது உண்மைதான். ஆனால் உண்மைதான், அவ்வளோ பேர் இவ்வளோ கப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா என்னமோ ஒன்று இருக்குல்ல அங்கே. ஸோ அவங்க எதிரெதிர் துருவமாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்குள்ள இன்னும் அந்த ஒரு அட்ராக்ஷனும் அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து, அதாவது ஒரு 2-3 வயசுலேருந்து மனசில் தோன்ற கேள்விகள், பல கேள்விகளுக்கு வந்து இந்த புக்கில் வந்து விடை இருக்குது. பல கேள்விகளுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் இல்லைன்னா நமக்கு இதை இதை பற்றி யாருமே பேசுறதில்லையே, இதை பற்றி நமக்கு யாருமே சொல்லலையே அப்படிங்கிற நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த புக்கில் பல க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் இருக்குது. இது வந்து அதுவும் இல்லாமல் முக்கியமாக ஒரு பையனும் பொண்ணும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லாதவங்க, இருக்க ஆசைப்படுறவங்க, இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த புக்கை வந்து படிக்கலாம். கண்டிப்பாக ஒரு ஒர்த்து மெட்டீரியல் தான் இந்த புக்கு. நான் படித்தேன் ரீசெண்டாக, இப்போ தான் ஒரு 2 நாள் முன்னாடி படித்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த புக்கு. பார்த்து படித்ததுக்கப்புறம் நம்மளுடைய பார்வையே ஒரு பொண்ணுங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பையன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னேன், ஏன் பொண்ணுங்கள்லாம் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்போ கோபமும் நமக்கு இருந்திருக்கும். மேபி எனக்கு நிறைய இல்லை, பட் மேபி கொஞ்சம் இருந்திருக்கும். நமக்கு நிறையாவும் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த புக் படித்ததுக்கப்புறம் அந்த கோபம் வந்து கண்டிப்பாக கம்மியாயிடும். அதே தான் பொண்ணுங்களுக்கும், ஏன் பசங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் உணர்ச்சி இல்லாமல் இருக்காங்க, அப்படியே இது ஜடம் மாதிரி இருக்காங்க, எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, அப்படிலாம் தோணும்போது தோணும், வெறுப்பு வரும், கோபம் வரும் அவங்க மேலே. ஸோ அதெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணுறவங்களும் இந்த புக்கை படித்து முடித்ததுக்கப்புறம் ஆண்கள் மேலே பரவாயில்லப்பா, இது ஒரு கரிசனம், பரவாயில்ல அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கரிசனம் வர்றதுக்கும், பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் பொண்ணுங்க மேலே அப்படி ஒரு ஒரு தாட் வரத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த புக்கு இருக்குது. மூளை வடிவமைப்பை வச்சு இப்படி லெஸ்பியன்ஸ் இருக்காங்க, கேஸ் இருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்லா டாபிக்ஸுமே ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. செக்ஸ் பற்றி இதில் பேசியிருக்காங்க, ரிலேஷன் இதில் என்ன இதெல்லாம் எப்படி இந்த புக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஓகே இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் வந்து பொண்ணை எப்படி பார்த்துருப்போம், பையனை எப்படி பார்த்துருப்போம், ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி சரி பண்ணிக்கிட்டு, ஓகே இதுதான் லைஃபு, இப்படி தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க, இப்படி தான் இவங்க பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த புக்கு படித்ததுக்கப்புறம் கிடைக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.